இப்ப பாருங்க இப்ப இந்த டியூப்ல வந்து இப்ப ஃபயர் ஆயிடுச்சு இப்ப இந்த ஃபயர் ஆன உடனே நம்ம பயந்துட்டு ஓடக்கூடாது இப்ப நம்மளோட கட்ட விரலையே நம்ம வந்து ஈஸியா அந்த ஃபயரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் இப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சு லாங் தம் 1 2 3 அப்படின்னு லாங் தம் பண்ணோடனே அந்த ஃபிளேம் வந்து ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துட்டு உடனே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடணும் இப்ப வந்து ரெகுலேட்டர்ல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் அதே மாதிரி தான் அந்த டியூப்ல ஃபயர் ஆனப்ப நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட கட்ட விரல லாங் பிரஸ் அந்த டியூபோட முனையில வச்சு லாங் பிரஸ் பண்ணோம் அப்ப வந்து அந்த டீ வந்து கட்டுப்படுத்தப்பட்டது அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணணும் நம்ம கட்ட விரல லாங் பிரஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் இந்த முனையில வச்சு 1 2 3 அப்படின்னு நம்ம தீ அணைஞ்சிடும் உடனே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா இப்ப அந்த தீ வராது அதே மாதிரி ரெகுலேட்டர் இப்ப ஃபயர் ஆயிடுச்சு இப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப கை வச்சு அணைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னா கூட பின்னாடியே வந்து நம்ம அந்த ரெகுலேட்டர்ல ஆன் ஆஃப் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம இப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த தீ கட்டுப்படுத்தப்பட்டுரும் இப்போ நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருக்கும் இப்படி நம்ம வச்சுக்கிறோம் வச்சுட்டு 1 2 3 தான் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம் வச்சுட்டு 1 2 3 அதுல உள்ள வந்து காத்து உள்ள போவாது சோ அதனால அந்த ஃபிளேம் வந்து அணைஞ்சிரும் உடனே அடுத்து என்ன பண்ணணும் எடுத்துட்டு நம்ம ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடும் இப்போ இந்த மாதிரி சிலிண்டர்ல ஃபயர் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் வீட்டுல இந்த மாதிரி பெட்ஷீட் எடுத்து ஃபர்ஸ்ட் தண்ணியில நனைச்சிடும் தண்ணியில நனைச்சிட்டு முகத்தை அப்படி கிட்ட வச்சு நம்ம பண்ணக்கூடாது ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ல தீ அணைஞ்சிரும் உடனே அதை எடுத்துட்டு ரெகுலேட்டர் நம்ம ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தீ அணைஞ்சிரும்